வெல்கம் டு வசந்தி ஸ்டாக் ஷோ. டுடேஸ் ரிவ்யூ ஆஃப் பாரதி கண்ணம்மா அண்ட் ராஜாராணி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு ஃபேமிலியும். அப்போ அஞ்சலி கேட்குறா, நாங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம், நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு அவங்க மாமாவையும் சரவணனோட அப்பாவையும் பார்த்து கேட்குறாங்க. அப்போ உடனே பாரதியோட அப்பா என்ன பண்ணுறாரு, நீங்கள் ஃபஸ்ட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி பாட்டு பாட வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு செந்திலோட அப்பா பாடுறாரு, அதுக்கப்புறம் நம்ம பாரதியோட அப்பா ரெண்டு பேரும் பாடி ரொம்பவே ஹாப்பியாக முடிஞ்சிருது. அடுத்த சீன் என்னென்னா, ரெண்டு வில்லிகளும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. என்னம்மா ஒரே போர் அடிக்குது, எந்த சுவாரஸ்யமும் இல்லைன்னு சொல்லி வெண்பா கிட்ட சாந்தி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு வெண்பா, அஞ்சலி வயிற்றுல வளர்ற குழந்தைய அழிக்க ஒரு டேப்லெட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், அந்த டேபிளில் இருக்குது. அந்த டேபிளில் ரெட் கலர் மாத்திரை, ஒயிட் கலர் மாத்திரை ரெண்டு டேப்லெட் இருக்கும், என்னோட விட்டமின் டேப்லெட்டும் இருக்கும், மாற்றி கொடுத்துடாத, கரெக்டாக கொடுத்துருன்னு சொல்லி வெண்பா குளிக்க போயிடுறாங்க. ஆனால் நம்ம சாந்தி கீழே விழுந்து அந்த மாத்திரையே கன்ஃபியூஸ் ஆகி என்ன மாத்திரை கொடுக்குறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு மாத்திரையை மாற்றி கொடுத்துட்றாங்க. வெண்பாவோட விட்டமின் மாத்திரை வந்து அர்ச்சனாக்கு போயிடுது, அந்த ஒயிட் கலர் மாத்திரை கரெக்டாக அஞ்சலி கொடுத்துட்றாங்க. ஆனால் நம்ம ஹக்கீல் ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அஞ்சலி சாப்பிட போகும்போது மாத்திரையை கீழே தள்ளி விட்டுறாரு. அப்போ அஞ்சலி, என்ன அக்கில் இப்படி பண்ணிட்டேன், நான் தான் வெண்பாட்டை கேட்டிருந்தேன், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அஞ்சலி கேட்க, இந்த மாதிரி துஷ்ட சக்திகள்லாம் கிட்டவே நெருங்கி விடக்கூடாது அஞ்சலி அப்படின்னு சொல்லி ஹக்கில் அஞ்சலிக்கிட்ட ரொம்பவே இல்லையான்னு ரொம்பவே சந்தோஷமாக டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க ரெண்டு வில்லிகளும். அந்த சமயம் பார்த்து ராஜாராணியோட வில்லி வந்து, ஏன் அண்ணி எதுக்கு உங்ககிட்ட வந்து பேசினாங்கன்னு சொல்லி விசாரிச்சிட்ருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து சாந்திக்கிட்ட, என்னோடய டேப்லெட் எடுத்துகிட்டு வா, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் டேப்லெட் போட்டு தூங்குறேன்னு சொல்லி கேட்குறாங்க. சாந்தி பயந்துக்கிட்டு டேப்லெட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வராமல் ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வெண்பாவும் அதை சாப்பிட்டுட்டு படுத்த உடனே அவங்களுக்கு வயிறு வலி ஜாஸ்தியாகிடும். அப்புறம்தான் வெண்பாவுக்கு தெரிய வரும், ஓ நம்ம டேப்லெட் மாற்றி சாப்பிட்டோம், சாந்தி மாற்றி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி வெண்பா தெரிஞ்சுக்கிறா. வெண்பா சாந்திக்கிட்ட, என்னடி டேப்லெட் மாற்றி கொடுத்துட்டியா, எல்லாருக்கிட்டே இப்போ மாற்றி கொடுத்து சொதப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, உங்களுக்கும் அர்ச்சனாக்கும் மட்டும்தான் டேப்லெட் மாறிச்சு, அஞ்சலிக்கு கரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அடுத்த நாள் காலையில் வெண்பா ரொம்பவே கோபமாக இருக்கா சாந்தி மேலே, ஆனால் சாந்தி வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டுருக்கா காஃபி கொடுத்து. அந்த சமயம் நம்ம அர்ச்சனா என்ட்ரி கொடுக்குறாங்க, அர்ச்சனா கிட்டே உண்மையாக சொல்லிடுறாங்க, நீங்கள் சாப்பிட்டது விட்டமின் டேப்லெட் தான் அப்படின்னு சொல்லி. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, ஒரே ரொமான்டிக் சீன், நம்ம ஹீரோ சரவணன் வந்து சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க எழுதின லெட்டரை வந்து படித்து காமிச்சிட்ருக்காங்க. அந்த லெட்டரில் இருக்க கவிதை ரொம்பவே காமெடியாக இருக்கனால சந்தியா சிரித்து ரசித்து கேட்டிருக்காங்க. அப்புறம் சந்தியா கிட்ட, நான் எழுதுனால லெட்டர், அதே மாதிரி நீங்களும் எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சரவணன் சந்தியா கிட்ட கேட்குறாரு. சந்தியாவும், சரிங்க நான் எழுதுறேன் உங்ககிட்ட படித்து காமிக்கிறேன்னு சொல்லி ஃபோனை வச்சிடறாங்க. அப்புறம் கவிதை எழுத ஆரம்பிக்கிறாங்க, மானே தேனே பொன்மானே அப்படின்னு. ஆனால் சந்தியாவுக்கு கவிதை வரல, எப்படியோன்னு பேசி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த சீரியலை ஹாப்பியாக முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ.